வணக்கம் சார், மதுரையிலிருந்து ராஜா என்ற நபர் கடிதம் எழுதியிருக்கிறார். சிறு வயதிலேயே அவரது தந்தை இறந்து விட்டார். அவரது தாயார் ஒரு பெரிய நிறுவனத்தில் 20 வருடங்களாக ஹவுஸ்கீப்பிங் வேலை செய்து சம்பாதித்து தன் மகனை படிக்க வைத்து ஒரு நல்ல நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறார். சமீபத்தில் அவரது தாயாரை அந்த நிறுவனத்தின் மேலாளர் அழைத்து வெற்று காகிதங்களில் கையெழுத்து வாங்கி கொண்டு பணி நீக்கம் செய்து இனி பணிக்கு வரவேண்டாம் என்று அதிரடியாக கூறி அனுப்பிவிட்டார். என்ன காரணத்திற்காக பணி நீக்கம் செய்தீர்கள் என்று கேட்டதற்கு, திருடர்களை எல்லாம் வேலைக்கு வைத்துக் கொள்ள முடியாது என்று மரியாதை இல்லாமல் பேசி திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். என் தாயார் நேர்மையாக வாழ்பவர், 20 வருடம் வேலை செய்து உள்ளார். அவருக்கு முறைப்படி ஓய்வூதியம் கிடைக்குமா? நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யலாமா? தகுந்த பதில் கூறி உதவிடுங்கள் சார் என்று கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த விஷயத்தில் வீணாக பயப்பட வேண்டாம். உங்கள் தாயார் நிறைவு செய்துள்ள 20 வருட உழைப்பை நிச்சயமாக அந்த நிறுவனம் மறைத்துவிட முடியாது. படிப்பறிவு இல்லாததால் அவர் கையெழுத்திட்ட வெற்று காகிதத்தில் தாயார் மீது அபாண்டமாக பழி சுமத்தி திருட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக கையெழுத்து வாங்கியிருப்பார்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. உங்கள் தாயார் பணிபுரியும் நிறுவனத்தின் மூத்த அதிகாரியோ அல்லது சூப்பர்வைசரோ அவரை ஏதாவது தவறுக்காக கண்டித்துள்ளாரா என்பதை உற்று நோக்குங்கள். இதற்கு முன்னர் எப்போதாவது உங்கள் தாயார் ஏதேனும் குற்றங்கள் புரிந்துள்ளாரா, அது சம்பந்தமாக முறைப்படி நிறுவனத்திலிருந்து ஏதாவது எச்சரிக்கை அறிவிப்பு வந்ததா என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். எப்படி இருப்பினும் தொழிலாளர் நலச்சட்ட விதிகளின்படி ஒரு ஊழியரை உடனடியாக பணி நீக்கம் செய்ய முடியாது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் நிலுவையில் இருக்கும் சம்பளத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. உங்கள் தாயாருக்கு தொழிலாளர் சேமநல நிதியின் பதிவு எண்ணை கொடுத்திருப்பார்கள். அந்த பதிவு எண்ணின் மூலம் நீங்கள் தற்பொழுது SMS மூலமே உண்மையில் அந்த நிறுவனம் உங்கள் தாயார் பெயரில் எவ்வளவு பணத்தை ப்ராவிடன்ட் ஃபண்டாக செலுத்தியிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் உங்கள் தாயாரின் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ப்ராவிடன்ட் ஃபண்டாக பிடித்திருப்பார்கள். அதற்கு சமமாக அந்த நிறுவனமும் ஒரு தொகையை போட்டு ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்ற அடிப்படையில் அரசுக்கு செலுத்தியிருக்க வேண்டும். அப்படி செலுத்தாமல் இருந்தால் அந்த நிறுவனத்தின் மீது அதிரடியாக நம்மால் நடவடிக்கை எடுக்க முடியும். உடனடியாக நீங்கள் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை நேரடியாக சந்தித்து உங்கள் தரப்பு நியாயத்தை கூறிட முயற்சி செய்யுங்கள். ஒருவேளை அது சாத்தியமில்லை என்றால் முறைப்படி ஒரு வழக்குரைஞர் மூலம் உங்கள் பணி நீக்கம் செல்லாது என்ற அடிப்படையில் ஒரு லீகல் அறிவிப்பானை அனுப்பிடுங்கள். அதற்கு அவர்கள் கூறும் பதிலை பொறுத்து தொழிலாளர் நல அலுவலகத்தில் நடந்த அனைத்தையும் விளக்கி ஒரு புகாரை சமர்ப்பித்து விடுங்கள். தொழிலாளர் நல வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய தீர்வினை அளித்திடும். இந்த நிலையில் இப்பொழுது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டாம். தொழிலாளர் நல வாரியம் எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து முடிவு செய்து கொள்ளலாம். தேவைப்பட்டால் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் முழு விவரத்தையும் குறிப்பிட்டு புகார் மனு அனுப்பிடலாம். அதுவும் மின்னல் வேகத்தில் தொழில் நிறுவனத்தை நடவடிக்கை எடுத்திட வைத்திடும்.